பேராக யூடியூப்னு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் இப்போ வந்து போட போகிறது ரெண்டு மூலிகை. ஒன்று வந்து எப்பேற்பட்ட இந்த வந்து அதாவது எப்படின்னாக்கா கோர்ட்டு கேஸ்லன்னு எத்தனோ உங்களுக்கு வந்து தீராத பிரச்சனைலாம் நிறையா இருக்கும், அதுக்கு ஒரு மூலிகை ஸ்ரீதேவி செங்கழனி. இன்னொரு மூலிகை எப்பேற்பட்ட வசியத்தையும் உடைக்கக்கூடிய குப்பை மீனி, ராஜ வசியம் உண்டாகக்கூடிய மூலிகை குப்பை மீனி. ஆனால் ரெண்டு இதுக்குமே நான் இப்போ உங்களுக்கு ஒரே முறையில் சொல்கிறேன். ஸ்ரீதேவி செங்கழனின்றது ஒரு வசியத்துக்கு, அதாவது வந்து எப்படின்னா ஒரு ஸ்தம்பன மூலின்னு கூட சொல்லலாம். ஒன்று இதை வந்து நான் நிறைய இதில் நான் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த மந்திரத்தோட எந்தத்தோடு இப்போ உங்களுக்கு நான் ஒரு இது பண்ண போகிறேன். இன்னொரு குப்பை மீனி வந்து எப்பேற்பட்ட வசியத்தையும் நான் உடைக்கக்கூடிய மாதிரி ஒரு அந்த மூலிகையோட இது பண்ண அந்த வசியத்தை, அதான் வசிய மருந்து வச்சுருக்காங்க என் வீட்டுக்காருக்கு. ஏன் உன்னுடைய மனைவிக்கு வசிய மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை வந்து பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் அதனுடைய வந்து வேரில் வந்து ராஜ வசியமும் இருக்குது. ரெண்டையும் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஸ்ரீதேவி செங்கழனின்ற ஒரு மூலிகை. இது நல்லா பார்த்துங்க. இது வந்து இல்லாத இடங்களில், சில இடங்களில் இது வந்து நிறைய முளைச்சி வருது. மூக்குத்தி பூண்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அதை ஸ்ரீதேவி செங்கழனிம்பாங்க. மூக்குத்தி பூண்டுன்னா மூக்கரட்டன்னு ஒன்று இருக்குது, அது கிடையாது. இது வந்து ஸ்ரீதேவி செங்கழனி இதுக்கு பேர். அந்த பூவை நல்லா கொஞ்சம் பார்த்துங்க, கிட்ட கொஞ்சம் வீடியோ கொண்டு போப்பாங்க. அந்த இதை நல்லா கொஞ்சம் பார்த்துங்க, அதை பார்த்துக்கிட்டு. இதுதான் ஸ்ரீதேவி செங்கழனி. இந்த மூலிகையினுடைய இதை வந்து சாப நிவர்த்தனை பண்ணி, அதாவது வெத்தலைப்பாக்கு பழம் பூ எல்லாம் வச்சு படைச்சி தூப தீபம் காட்டி தான் எடுக்கணும். ஏன்னா சாப நிவர்த்தனைன்னும் போது எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கணும். ஆணி வேறாராம் முதல்ல செடியை சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த வேரை வந்து ஆணி வேறாராமல் எடுக்கணும். ஆணி வேறாராமல் எடுத்து அந்த பூவை பார்த்துங்க. ஏன்னா மாற்றி எடுத்துடக்கூடாதுன்னு அதை நான் சொல்கிறேன். பூவை பார்த்துங்க, ஆணி வேறாராமல் எடுத்து. நான் இப்போ வந்து ஏதோ அந்த கோர்ட்டு கேஸு இந்தமாரி வழக்கில் ரொம்ப பேர் காசு பணத்தை ரொம்ப செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து இதை சாப நிவர்த்தனை முறைப்படி பண்ணி ஆணை முகத்தோனே அருதன மரவேன் 18 சித்திரங்களையும் சாப்பிட நரசிணசி அகத்தியன் சாப்பிட நரசிணசி சிவன் இருக்க சக்தி நிற்க சிவனும் சக்தியும் ஒத்து நிற்க நமச்சிவாய சிவான்னு சொல்லி மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ஓமொழி மகாமொழி ஜீவமொழி உன்னுயிர் உன்னுடன் இருக்க சிவா இதை நீங்கள் சொல்லி 11 வாட்டி விபூதியை போட்டு அதுக்கப்புறம் ஆணி வேறு ஆறாமல் நீங்கள் பிடுங்கணும். ஆணி வேறு ஆறாமல் பிடுங்கி அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு டிஸ்பிளில் ஒரு யந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்து பார்த்து இதாங்க யந்திரம். இந்த யந்திரத்தை மெயினாக பார்த்துங்க, அதில் வந்து ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரத்தை 108 வாட்டி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். அதில் வந்து எதிரி பேர் இந்திய ஸ்தம்பய ஸ்தம்பைன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நாசய நாசைனும் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் அந்த யந்திரத்தை வந்து கரெக்டாக ஒரு காரியத்தகட்டில் இதை வரைஞ்சிக்கணும். இது வராகி ஸ்தம்பன யந்திரம், அதனால் வந்து இது ஒரு காரியத்தகட்டில் எழுதிங்க. இப்போ நான் கொடுத்துருக்குற மாதிரியே நீங்கள் எழுதிங்க. இடையில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், உங்களோட இதுக்கு எதை வேணாலும் எழுதிக்கலாம். அப்படி இது பண்ணிவிட்டு இதோட அந்த வேரை வச்சு நீங்கள் வந்து அந்த எந்திரத்தில் சுருட்டி நீங்கள் தாய்த்தாவும் அணிஞ்சிக்கலாம். இன்னொரு அப்படி உங்களால் தாய்த்தா அணிஞ்சிக்கணும்னா இதை காளி கோழியில் புதைச்சிங்கன்னா, ஏன்னா எதிரிப்பேரையும் அவர் வந்து எனக்கு இந்தமாரி இது பண்ணிருக்காருன்னு ஒரு காளி கோயிலில் அவர் ஃபோட்டோ இருந்தால் வைக்கலாம், இல்லைனா அவர் பேரை மட்டும் எழுதி மனசார அவர் உருவத்தை நினச்சி நீங்கள் காளி கோயிலில் வச்சு வணங்கி ஒரு இது பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து கழுத்துலேயும் அணைஞ்சிக்கலாம். கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எந்த கோர்ட்டு கேஸுக்கும் எந்த யாரும் வந்து ஒரு உங்களை பார்த்து ஸ்தம்பித்து நிற்கணும், அந்த ஆளே பார்த்தா ஸ்தம்பித்து நிற்பார். நீங்கள் தாய்த்தாவும் கையிலையோ கழுத்துலையோ மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த ஆளும் உங்களை பார்த்து ஸ்தம்பித்து நிற்பார். ஆனால் வந்து இதில் வந்து இந்த வேறு இதுபடுத்து 3 பூஜையில் வச்சு அஞ்சனக்கல் கோரோசனை ஊசிகாந்தம் ஹத்தர் புணுகு ஜவ்வாது இதெல்லாம் இருந்து கொஞ்சோண்டு அதை தடவுனீங்கன்னா நல்லது. உங்களுக்கு நல்ல தனவசியமும் உண்டாகும். இதில் வந்து தனவசியமே ஸ்தம்பித்து வைக்கக்கூடியது தான்.
நீங்கள் அந்த தனத்தையே பணத்தையும் வந்து விரயம் பண்ணாமல் ஸ்தம்பித்து வைக்கக்கூடிய மூலிகை தான் இது. அதாவது ஸ்தம்பனன்றது உயிருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஸ்தம்பனம். அடுத்தது நம்ம வந்து இன்னொரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம், அதுக்கு பேர் வந்து குப்பை மேனி. இதே பாருங்கள், இதுதான் குப்பை மேனி. இந்த குப்பை மேனி வந்து ரெண்டு ராஜவசியம், ராஜவசியம்னா அப்படி ஒரு ராஜவசியம். இதை எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னாக்கா, இது வந்து மாந்திரிகத்தில் சொல்லணுன்னாக்கா, இதை வந்து அஞ்சனக்கல் புணுகு ஜவ்வாது கோரோசனை இதெல்லாம் கலந்து, அதேமாரி முணமுரியாத மஞ்சள்லாம் ஊசிகாந்தம் அந்த புணுகு எல்லாம் சேர்த்து அந்த அதுக்கு வந்து படையல் வச்சு அந்த நடேஷனை கொடுத்த அந்த மந்திரத்தோடு நீங்கள் அந்த ஆணி வேறாராமல் பிடுங்கி அதுக்கப்புறம் அதையும் தாயத்தில் அந்த இதோடையே நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இதோட நான் இந்த ஸ்ரீதேவி செங்கழனியோடய நீங்கள் இதை அணிஞ்சிக்கலாம். அணிஞ்சு ரெண்டு பேரையும் ஒன்றா அணிஞ்சிட்டாக்கா உங்களுக்கு ராஜவசியமும் ஒரு பக்கம் உண்டாகும், இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு எதிரி வந்து ஸ்தம்பித்து நிற்பாங்க. இது ஒன்று. இதை வந்து இன்னொன்று மருத்துவத்தில் நீங்கள் வந்து பார்க்க போகணுன்னாக்கா, எப்பேற்பட்ட வசிய மருந்தையும் உடைக்கக்கூடிய மூலிகை தான் இந்த குப்பை மேனி. வசியம்னாக்கா அந்த ஆண் பெண், அதாவது ஒருத்தவங்க கணவர் மருந்து எனக்கு வச்சிட்டாரு அதனால் நான் அப்படி போயிட்டேன், இல்லை கணவருக்கு வந்து இன்னொருத்த மனைவி வசியம் பண்ணிட்டாங்க இப்படின்றது, எல்லாத்தையும் வசிய மருந்தையும் மனைவியை வசியம் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் கணவனை வசியம் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த குப்பை மேனி வந்து எல்லா தழையும் பறித்து, தழையை மட்டும்தான் இதில் பறிச்சுக்கணும், தழையை பறித்து அதை நீங்கள் வந்து பொரியல் மாதிரி செஞ்சு எல்லோரும் சாப்பிட்லாம். ஏன்னா அந்த வைத்தியத்தில் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தமாரி இந்த வைத்தியம், அதாவது இந்த வசிய மருந்துலாம் உடஞ்சி வெளியாயிடும், கரும் மலத்தோடு வரும், கருப்பாக மலம் இருக்கும், எல்லாம் வெளியாயிடும். அதேமாரி இந்த வயிற்றில் இந்த கருமலம், இந்த கட்டி கட்டியாக கருமலம் தங்கியிருக்கு போயிருக்கு வந்திருக்கு அந்தமாரி உள்ளவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா கருமலம் எல்லாமே உடச்சிக்கிட்டு வெளில வந்துடும், வயிறு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் இந்த பேதிக்கெலாம் சாப்பிடவே வேணாம், இதை சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு கருமலம் எல்லாம் உடச்சிட்டு வந்துடும். வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆள் ஃப்ரீ ஆகிடலாம். அதுக்கப்புறம் வந்து வசிய மருந்து வச்சுருந்தா அப்படி ஒரு இதாக இருந்தாக்கா யாருக்காக இருந்தாலும் உடஞ்சிரும், அவங்க வந்து ஒரு 15 நாள்லேயே திரும்ப இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. இது நான் கண்ட அனுபவம், நம்மளை நான் சில பேர் கொடுத்த ஒரு அனுபவம்னு வச்சுங்க. இதில் இன்னொன்று, இந்த குப்பை மீனி இலையை வந்து தினந்தோறும் ரெண்டு ரெண்டு இலை சாப்பிட்டு வரலாம், அது நல்லது தான். அது அந்த வயிற்றில் வந்து இந்த பழைய மலத்தெல்லாம் தங்க விடாது, அடிச்சுக்கிட்டு எல்லாம் வெளியாயிடும். இதை விட என்ன, வயிறு சுத்தமாயிடும், வயிறு க்ளீன் ஆகிடும், ஒரு சுத்தமாயிடும். அதேமாரி உடம்பு உபாதைகள், ஏதாவது இந்த சூரியாசிது அப்படி இப்படின்னு இந்த உடம்பில் வந்து இந்த அந்த கடி இந்த கடி அப்படி ஏதாவது ஒரு இதுனா, இதை வந்து பைத்தியம்பருப்பு சேர்த்து அது கூட வந்து ஒரு மஞ்சளை, அதான் மஞ்சள் வாங்கிங்க, மஞ்சத்தூள் வாங்காதீங்க. ஏன்னா இப்போ அதெல்லாம் என்ன போட்டு அரைக்கிறானோ, மிளகா இதில் போட்டு அந்த மஞ்சத்தூளை அரைச்சிடறானோ, அதனால் உடம்பு எரியும். மஞ்சளை வந்து அரைச்சி, குளிக்கிற மஞ்சளே அரைச்சி அந்த இதோட குப்பை மீனியோட அந்த குளிக்கிற மஞ்சளில் கொஞ்சம் பைத்தியம் பருப்பு, அதாவது ஒரு அரிப்பு தன்மை எடுக்கிறதுக்கு, அதை சொரியும்பாங்கல்ல சில பேர், எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, சம்மந்தமே இருக்காது. ஆனால் கூட்டத்தில் சொரியறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெக்கமாக இருக்கும், ஆனால் தனிப்பட்ட முறையாக சொரிஞ்சிட்டு நிற்பாங்க. அவங்களாம் வந்து இதை வந்து நல்லா தேய்ச்சி நல்லா காய விட்டு குளிக்கணும். ஒரு வாரம் குளித்தாலே போதும், அந்த அரிப்பு கிருப்பு எதுவுமே இருக்காது, எப்பேற்பட்ட ஒரு அரிப்பையும் எடுத்துடும். ஏன்னா குப்பையான உடம்பை மாற்றக்கூடியது தான் குப்பை மேனி, அதாவது குப்பையான உடம்பை மேனியாக்கக்கூடியது இந்த குப்பை மேனி. இதை நீங்கள் வந்து ஒரு காயக்கல்பமாகவும் சாப்பிடலாம், இன்னும் சொல்லப்போனால் இந்த குப்பை மேனியை நீங்கள் இப்படியும் பயன்படுத்தலாம். ஆனால் குப்பை மேனி வேறு ஒரு ராஜவசியம். இந்தமாரி பயன்படுத்திங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அன்னைக்கு வராகி யூடியூப்னு ஆரம்பிச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள்.